அவர் சங்கியாவும் இருப்பாரு, அல்லாவாவும் இருப்பாரு, ஏசப்பாவாவும் இருப்பாரு. மதவாதத்துக்கு எதிரான படம், அவனும் அடிச்சுக்க கூடாது, இந்து முஸ்லீம்னு அடிச்சுக்க கூடாது. இந்திய முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு பாரு. 92 கூட 22 முஸ்லீம்கள் செத்தாங்க, இதே மேட்டர் தான். இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஒற்றுமையா வாழ்வீங்கடா. அவனோட பேரு, ஊரு, ஜாதி, கீதி, பதம், கீதம் எதையுமே வச்சு தனியா பிரிச்சு பாக்காதீங்க. படம் வந்து அருமையா இருக்கு. மதவாதத்துக்கு அதாவது மதவாதத்துக்கு எதிரான படம். ஓகேவா? இனிமே எவனும் அடிச்சுக்க கூடாது, இந்து முஸ்லீம்னு அடிச்சுக்க கூடாது. ஏன்னா பிடிச்ச முஸ்லீம்ங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? நமக்கு அதாவது அவங்களுக்கு தனிநாடு வேணும்னு சில பேர் போயிட்டாங்க. அவங்க வேற, நம்ம இந்திய முஸ்லீம்கள் வேற. அவங்கெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக படம் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய சிவன். நானும் சிவன் அடிமை தான். எனக்கு அண்ணாமலை தான், எங்கள் அருணாச்சலனாலே எனக்கு எங்கள் ரஜினி சார் தான் எங்கள் சூப்பர் ஸ்டார் தான். அவர் சொல்லி தான் நானே கிரிவலம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 18 சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அப்படிப்பட்டவர் இந்திய முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு பாரு. ரெண்டு ஊரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு 10 படம் எடுத்தோன்னு வச்சுக்க, பின்னாடி நான் இன்னைக்கு செத்து போனால் கூட நாளைக்கு என் பையன் நிற்க நாட்டில் நிம்மதியாக இருப்பான்ற விஷயத்த இந்த படத்தில் கண்டென்ட்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மை கதைன்னு சொல்கிறாங்க, உண்மை தான். ஏன்னா 22 கூட இந்த மாதிரி, 92 கூட 22 முஸ்லீம்கள் செத்தாங்க, இதே மேட்ரு தான். ஓகேவா? அது வேறு பிரச்சனை, இது வேறு பிரச்சனை. அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது, ஐயாவுக்கு தெரியும். ஓகேவா? இனிமே வந்து நம்ம இந்து முஸ்லீமு அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்மக்குள்ளேயும் நம்ம ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தன ஒரு மனிதனுக்கு நீ காசு பணம் அள்ளி கொடுக்கலாம் வேணாம், ஓகேவா, சந்தோஷப்படுத்த கூட வேணாம், ஆனால் அளவுடாதீங்கடான்னு சொல்கிறாரு. அவனோட வேதனையில் மட்டும் கை வைக்காதீங்கடான்னு சொல்கிறாரு சூப்பர் ஸ்டாரு. ஓகேவா? அருமையான படம், எல்லோரும் பாருங்கள். இல்லை அது இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்வீங்கடா. நீங்கள் ஒற்றுமையாக வாழணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு என்ன வரப்போகுது? ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். படம் அருமையாக வந்திருக்கு. இனிமே எவனும் வந்து ரத்தமாக பாருங்கள், எவனையாவது ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ரத்தமாக பாருங்கள். அவனோட பேர், ஊர், ஜாதி, கீதி, பதம், கீதம் எதையுமே வச்சு தனியாக பிரித்து பார்க்காதீங்க. அவர் சங்கியாகவும் இருப்பார், அல்லாவாகவும் இருப்பார், ஏசப்பாவாகவும் இருப்பார். அவர் மக்களோட பொது சொத்துடா, அந்த மனிதனைய மிக்க மனித பிறவிடா, அவர் கடவுள் பிறவி. நான் அவரை வந்து கடவுளாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கடவுள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இன்னும் பெரிய பெரிய ஸ்டாருங்க இந்த மாதிரி மதவாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தணும். தமிழக மக்கள் அப்படின்னா அடுத்த நாட்டுக்காரன் அப்படி எப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும். தமிழ்நாடுன்னா அப்படி செத்துக்கணும், அப்படி இருக்கணும். நாளைய தலைமுறைக்கு வணக்கம். அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. அந்த படத்துக்கு எதிர்ப்பு எது வருமா? படத்துக்கு எதிர்ப்பு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 93 நடந்த கதை உண்மை கதைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உண்மை கதைன்னா எவன் வந்து என்ன தடுக்க முடியும்? ஏன் 20 கோவை குண்டு வெடிப்பில் இப்போ எனக்கு ஒரு 18 நான் இப்போ பேசலாம். கண்ணுக்கு முன்னாடி இதே இது இந்துக்களே வந்து குள்ளா போட்டுட்டு 22 பேரை வெட்டி கொண்டாங்கடா பீலமேடு இதில். அதெல்லாம் நடந்தது தான். அதை அந்த பிரச்சனை வேற, ஆனால் இந்த பிரச்சனையில் அதை கோக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உண்மை கதைன்றப்ப நம்ம ஏன் பயப்படணும்? இது ஜனநாயக நாடு. பலநாயக அரசியல்வாதிக்கு வேணா இருக்கலாம், ஜனநாயகம் நம்ம ஒவ்வொருத்தனோட உரிமை. அதை வந்து தட்டி கொடுத்து பேசியிருக்காரு. இது எதுக்கு பண்ணியிருக்கிறாரு? ஒரு முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்க, அவங்க காலில் போய் நான் உளுந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கி சங்கின்னு அடித்தாங்களே. டேய், நான் சங்கிலாம் இல்லைடா, சாதாரண மனித பிறவிடா, கடவுள் பிறவிடா. நான் மனித நேயத்தை மதிக்கக்கூடிய ஒரு வெள்ள மனசு. அவர் சொன்னார் பாரு, மனசில் அவர் மனசுலையும் ஒன்றும் இல்லை, என் மனசுலையும் ஒன்றும் இல்லை. என் பேர் சுகந்தி தான், என் மனசுலையும் சுத்தி. ஏன்னா நான் அவரை வந்து நான் சூப்பர் ஸ்டாராலாம் பார்க்கல, என்னோடய தெய்வமாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால் எந்த பிரச்சனையும் வராது. எப்படி பிரச்சனை வரும்? எல்லாம் சென்சார் போய் எல்லாம் கட்டிங் கிட்டிங் எல்லாம் பண்ணி தானே நம்ம வந்திருக்கிறோம். உண்மை கதைன்றப்ப ஒருத்தனும் எவனுக்கு அசைக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் பேட்டி எடுத்து நல்ல விதமாக போடுங்க. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஐயோ, கலங்கி எடுத்திருக்காருப்பா, கலங்கிட்டாருப்பா, அழுதுட்டாருப்பா. ஓகேவா? அல்லான்னு சொல்லிட்டு
அழுவுறா இருப்பாரு. சலைக்கும் அலாம் அப்படின்றாரு, வலைக்கும் சலாம். அது வந்து ரெண்டு வார்த்தைகள் வந்து உத்தமமான வார்த்தைகள். அவங்க மட்டும் நம்ம தமிழக முஸ்லீம்க விட்டு எங்கப்பா போவாங்க, நம்ம தமிழ்நாடை விட்டு அவங்க எங்கப்பா போவாங்க, அவங்கள்ட்ட எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, நேசத்தோட இருங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு சாமி கும்பிடுறீங்களா, உங்க சாமியை நீங்க கும்பிடுங்க, அவங்க சாமியை அவங்க கும்பிடுட்டுன்னு அவரே தேர் வாங்கி கொடுக்குறாருடா. சூப்பர் நடிப்பு தம்பி ராமையானா, பரவாயில்லண்ணா. நீ எங்கேயோ போயிட்டேன், நான் இப்படியே கத்திக்கிட்டே இங்கேயே உட்காந்துருக்கேன். நீ அருமையாக பண்ணியிருக்கிற, ஓகேவா, பெருமையாக பண்ணியிருக்கிற. விக்ரானந்தனனுக்கு சாரி, தம்பி தான், அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடம் சினிமாவில் அவருக்கு இருக்குது. அவர் வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்வு. அதே மாதிரி இப்போ மதவாத சக்திகளுக்கெல்லாம் பேரடி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, ஏன்னா அதை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஆப்பு தாண்டி. இந்த படம்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோ எந்த பக்கம், ஏன்னா ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அண்ணா வந்து ஒரு பொருள் கொடுத்தாரு தூத்துக்குடியில், அந்த ஜெகன், சாரி பில்லா ஜெகனை தூக்குனாங்க பார்த்தியா வலைதளத்தில், பாலிமர் டிவி, ஏ எகடா இருக்கிற பாலிமர் டிவி. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தான் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ அங்கே வந்து இருந்துக்கிட்டு நீ நூல் விடுறேன்னா, உன் நூலை நொங்கு எடுக்கிறது தானடா என்னோட இத்தனை பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் யூடியூப் துறையும் இருந்ததால தானே கண்டுபிடிச்சோம். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படி? அதனால எப்படி பண்ண முடியும்?